ஒரு கமர்ஷியல் ஏர்பிளேனோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா $50 million இருந்து $500 million வரைக்கும் வரும், அதோட டைப் அண்ட் வேரியண்ட்டை பேஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் போயிங் 777-9 பிரைஸ் பார்த்தீங்கன்னா $442 million வருது. ஸோ இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்க ஏர்கிராஃப்டை ஏர்லைன்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறாங்க? நம்ம நார்மலா ஒரு வீடு எப்படி வாங்குவோமோ அப்படிதான் ஏர்லைன்ஸும் ஏர்கிராஃப்டா வாங்குவாங்க. இப்ப நீங்க ஒரு ஏர்லைன் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா மோர் தென் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு ஒரு ஏர்கிராஃப்ட் தான் தேவை. சோ ஒரு ஏர்கிராஃப்ட ஒரு ஏர்லைன் வாங்கணும்னா ரெண்டு விதமா வாங்கலாம், ஒன்னு லீசிங், இன்னொன்னு கேஷ் பர்ச்சேஸ். லீசிங்னா ஒரு ஏர்கிராஃப்ட 5 வருஷம் 10 வருஷம்னு வாடகைக்கு வாங்கி ஃபிளை பண்றது. இந்த லீசிங்லயே வெட் லீசிங், ட்ரை லீசிங்னு 2 types இருக்கு. வெட் லீசிங்னா லீசிங் பண்ற கம்பெனியே ஏர்கிராஃப்ட் கூட க்ரூ அண்ட் மெயின்டெனன்ஸ் டீமை சேர்த்து கொடுப்பாங்க. ட்ரை லீஸ்னா வெறும் ஏர்கிராஃப்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க, ஏர்லைன்ஸ் தான் பைலட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஹையர் பண்ணணும். நம்ம ஏதாவது வீடு ரெண்ட் பண்றோம்னா ஃபர்னிஷ்ட் அன்ஃபர்னிஷ்ட் சொல்றோம்ல, சேம் கான்செப்ட் தான். செகண்ட் பையிங் மெத்தட் பாத்தீங்கன்னா கேஷ் பர்ச்சேஸ். பேர்ல இருக்க மாதிரியே ஏர்லைன்ஸே டைரக்டா மேனுஃபேக்சரர் கிட்ட கேஷ் கொடுத்து வாங்குறது. இதுல இருக்க அட்வான்டேஜஸ் என்னன்னா ஏர்லைன்ஸ்க்கு ஏத்த மாதிரி சீட் மேப்ஸ் மாடிஃபை பண்ணிக்கலாம், டிசைன் டிசைனா லிவரி ஸ்பெயின் பண்ணலாம், ஃபியூச்சர்ல டிமாண்ட் இல்லைனா கூட ட்ரேட் இன் பண்ணிட்டு வேற ஏர்கிராஃப்ட பாதி விலைக்கு வாங்கலாம். இதை பத்தின உங்க தாட்ஸ் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ஏவியேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.